Hi friends, welcome to Dev's Cooking. In our channel, la prawn gravy eppadi pandradhunga paakaporo. Romba easy a pannidalam. Vaanga adhu eppadi video ku poi paakalam. Prawn gravy ku theviyana porutkal paathalam. Na vandu 300 gram prawn-a vandu nalla wash panni clean panni eduthu vechirukken. Idhu kodiye paathinga namba gravy pannadhu konjam vengaya adhigama venum. Moonu medium size vengayatha podi podiya cut pannirukken. Idhu kodiye oru kottu karuvaapila oru medium size thakkali eduthirukken. Oru pachai milagava keeri vechirukken. Masala thaalikku paathinga ara spoon soombu, kalpasi, patta grambi elaka adu eduthirukken. Indha spoon la 1/4 spoon inji poondu paste seithukalam. Idhu kodiye மசாலா பார்த்துக்கலாம் குழம்புத்தூள்னா மிளகாத்தூளும் மல்லி சேர்த்து அடிப்போம்ல மிளகா மல்லி அதுதான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் இது கூட எண்ணெய் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ப்ரான் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டேன் கடாய் எண்ணெய் சாரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவாட்டு அதெல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துருக்க கருவேப்பிலை இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினாலும் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து இப்போதைக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிரேவிக்கு மொத்தமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடலாம் இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேசி போட்டிருக்கேன் இதோட பச்சை வாசனையும் போகட்டும் பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோல ரால் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடயே மசாலாவும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க குழம்புத்தூள் தனி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது கூடயே கரம் மசாலா நான் காமிக்க மறந்துட்டேன் அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை ராலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து முன்னாடியே வெங்காயம் வதக்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ கிரேவிக்கு தேவையான அவ்வளோ உப்பையும் நான் இப்போ போட்டுறேன் இந்த அளவு மசாலாலாம் ராலில் நல்லா பரட்டினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் கிட்ட வச்சா போதும் இல்லை நீங்கள் சுக்கா பதத்துக்குன்னா நீங்கள் சுத்தமாக வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம் ஏன்னா நமக்கு ப்ரான்லேருந்தே தண்ணி விடும் ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் டோட்டலாக நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம் நமக்கு வந்து ப்ரானும் வேகணும் அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வாசனையும் போடணும் அதனால் ஒரு 5-7 நிமிஷம் வந்து நல்லா இருக்கட்டும் ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும் நம்ம ஊற்றின தண்ணியில் வந்து மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு ப்ரானும் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு இருக்குது இதோட நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் இருந்து கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க இந்த நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்க போகிறேன் இது வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரான் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்புறம் வெள்ளை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்